ஏங்க சினிக்கின வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டியூக்கோட மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பெட்ரோல் வாங்கிட்டு வண்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த பெட்ரோலில் உள்ளே ஊற்றிட்டு அது ஓடுற வரைக்கும் எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு பார்த்துட்டு நம்ம அதை வச்சு கனெக்ட் பண்ணி எங்களுக்கு இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வண்டி பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம போய் ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹைவேஸ்லேயும் போய் ஹைவேஸும் அண்ட் சிட்டியும் ரெண்டு மைலேஜும் பார்ப்போம். நான் ரெண்டுத்துலேயும் ஓட்டுவாங்க. ஓகே, ரெண்டுத்துலேயும் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தலாம் சரிங்களா. இப்போ பங்க்கு வந்தாச்சு, போயிட்டு ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்குவோம். கேன் ஒரு பெட்ரோல் தருவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு பெட்ரோல் வாங்கி பார்ப்போம். அப்புறம் என்ன யோசிப்பாங்க என்ன வண்டி எத்தனை வண்டி விட்டுட்டு சுற்றிங்க கிடக்குறான்ட்டு. ஃபோர் லிட்டர் பிரதர், எவ்வளோ பிரதர், எவ்வளோ 102ஆ ஃபுல்லு 88. ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல் வாங்கியாச்சு. ஸோ வண்டி என்ன வண்டி பெட்ரோல் ஊற்றி ஆரஞ்சு கலரில் இருக்கேங்க, கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பயணத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டி தான் இப்போது. இன்னும் இது இலக்க பெட்ரோல் எவ்வளோ தூரம் ஓடுன்னு தெரியல. நம்ம காலியான நல்லாயிருக்கும். இப்போ கிளம்பியாச்சு, இப்போ வண்டியில் என்ன பிறகு இல்லை, அங்கே ஹைவேஸ் போயிட்டு வண்டி ஒரு டாப் அடித்து பார்ப்போம் எவ்வளோ எப்படி எவ்வளோ ஸ்பீடு போகிறது. நம்ம ஸ்பீடாக ஓட்டி பார்ப்போம். டாப் அடிப்பானு தெரியல. அடைச்சிது, சரி அதான் ஆன் பண்ணேன், காலி அடிச்சு போகலன்ட்டு. நான் இருக்கிறான் போல போவோம், எவ்வளோ தூரம் போகிறதும் நல்லது தானே இருக்கிற பெட்ரோல். என்னன்னா நம்ம பெட்ரோல் ஊற்றவே இல்லைங்க, வாங்கிட்டு ஊற்றணும், வச்சு காலி ஆனதுக்கப்புறம் ஊற்றணும். இப்போ யார் ரொம்ப ஊற்று. ஓகே, காய்ஸ் இப்போ அந்த வண்டி நம்ம வண்டியோட பெட்ரோல் முடிஞ்சது. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பெட்ரோல் ஊற்றிடுவோம். இவ்வளோ தூரம் வேறு நானே எதிர்பார்க்கல, பழைய பெட்ரோல் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. கெம்பியாக இருக்குங்க, உங்களுக்காக இவ்வளோ பண்ணுறோம். உங்களுக்காக நீங்கள் சரி, எனக்காக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க. ஸோ இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, வந்துட்டு பெட்ரோல் ஒன் லிட்டர் போட்டது இவ்வளோ தானே. இப்போ போட்டு ஸோ கைஸ் இப்போ வந்து இதை ஜீரோ பண்ணிடலாம். ஓகே, இப்போ எவ்வளோ தரும் போகுதுன்னு பார்ப்போமா. கிட்ட பாருங்கள், ஜீரோவில் இருக்குது. இந்த கிலோமீட்டர் 8:54 39,735 ஓடிட்டு வண்டி. நீங்கள் அதில் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். எனக்கும் தெரியாது, பிளாங்காக தான் இருக்கேன், எவ்வளோ மேலே இருக்குன்னு. ஸோ பார்ப்போம். ஆனால் இப்போ நம்ம பறக்க போகிறதில் ஓரளவுக்கு நல்ல எப்படி நார்மலாக ஓட்டணும், எப்பவுமே ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன், நார்மலாக எப்படி ஓட்டணும் இப்போ நான் அப்படி தான் செக் பண்ணுறேன் சரிங்களா. ஏன்னா bs4 ரொம்ப மைலேஜ் மட்டமாக தான் தருது நானே நினைக்கிறேன். மைலேஜே கொடுக்காத தரணும், 17, 18 ஒரு 20 என் கணிப்பு. ஹைவேஸ் வந்தால் 22 தரும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம், எனக்கும் தெரியல கரெக்டாக எக்ஸாக்ட். நான் சும்மா ஒரு இதுக்காக ஒரு கணக்காக தான் வச்சுருப்பேன், இப்போ இது தான் செக் பண்ணுறேன். உங்களுக்கும் சேர்த்து அப்படி நானே செக் பண்ணுறேன். bs4 2023 வாங்கலாமா வேண்டாமான்னு அப்போ தான் உங்களுக்கு ஒரு
ஐடியாவே வரும். ஸோ இப்போ நான் அதுக்கு தான் மெனக்கெட்டு வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன் சரிங்களா. இப்போயோ இந்த பிஎஸ் ஃபோர் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். இந்த மாதிரி பவர் வேறு எந்த வழியிலையும் கிடைக்காது சிங்கிள் சிலிண்டரில். பிஎஸ் சிக்ஸ் கூட நான் நீங்கள் ஓட்டினேன், பவர்லாம் ஒன்றும் கிடையாது, அது நார்மலாக தான் இருக்குது. நீங்கள் ஃபிஃப்த் கீரில் கூட சிக்கிட்டு போகலாம், ஆனால் இவனை வச்சு செகண்ட் கீரில் வச்சுன்னா நீங்கள் சிக்கிட்டு போக முடியாது. போடு 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 போடுன்னு உயிர் எடுத்துருவோம், அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான மிஷின். நீங்கள் பவர் தான் விரும்புறீங்கன்னா கண்டிப்பாக இதை தவிர ஒரு வழியே இல்லை. ஒர்க் ஒன்று டிசி வச்சுட்டு அடுத்து அப்டேட் பண்ணுறீங்கன்னா சரிங்களா. அந்த 78 மெயின்டைன் பண்ணுவோம், ஓடுதுன்னு பார்த்துருவோம். நானும் எனக்கும் ஆசையாக இருக்குது, ஒரு 25 ஓடிடுதா சாப்பாடு அப்படின்னு இருக்கும். 25 ஓடினா போதுங்க இந்த மிஷின், எனக்கு அது போதுமே நல்லா நல்ல மைலேஜ் ஆச்சு. 17-18 நம்ம ஃப்ரெண்டோட Z900 16-17 கொடுக்குறேன், அவனுக்கு ஒரே ஈக்குவலாக 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்ஸில் ஓடுவாங்க. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே யூடியூப்பில் இதுதான் இந்த யூடியூப் சேனலில் இதான் என் ஃபஸ்ட்டு வீடியோ. இதுக்கு நான் நம்ம சேனல் வச்சிருந்தோம், அது பிளாக்காக வச்சுருந்தேன். சரி பைக்காகவே ஒரு சேனல் பண்ணுவோம், ஏன்னா நான் டியூக் வச்சு நிறைய வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கேன். டியூக்கை உங்கள் எல்லாருக்கும் டியூக் பிடிக்கனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம டியூக்கு எந்த பைக்கு பைக்கை பற்றி இப்போ நிறைய நிறைய பைக் தான் சுற்றுறோம். ஸோ பைக் ரிலேட்டடான வீடியோலாம் இந்த சேனலில் தான் போட போகிறேன். நான் பைக் சேனல் நேம் டிசைட் பண்ணல, சேனல் பேர் வச்சு விட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி அப்படியே போடுறேன். ஏன்னா சேனல் ஓப்பன் பண்ணிட்டு வீடியோ எடுக்கிறதோட வீடியோ எடுத்துகிட்டு சேனல் ஓப்பன் பண்ணுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெய்லி நமக்கு கண்டென்ட் கிடைக்காமல் இருக்கும், அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லை. ஸோ அதனால தான் நான் இப்படி கிரியேட் பண்ணேன். நம்ம யூடியூப் நடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே போக வேண்டியதாங்க. ஓகேங்களா. யார் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சர்ப்ரைசிங்காக போயிட்டு இருக்கு. 16 ஓடி இருக்கு, ரொம்ப ஆக்சிடென்ட் காட்டுது. அந்த ஆக்சிடென்ட் சும்மா ஆனால் 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இப்போ நம்ம 1 லிட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபீல் ரேஞ்சு 10 வரை காட்டுது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நேரத்தில் நம்ம லெஃப்ட் எடுத்து ஹைட்டு இறங்கிடுவோம். இப்போ அடி வந்து ஃபியூல் ரேஞ்சர் போயிடுச்சுங்க, இது மேலே எங்கே நிற்கணும்னு தெரில. பங்க்கு வேறு நியர் பை எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகிறதுன்னு தெரியுங்களா. 16.17 ஓடி இருக்கு. ஓகே, அந்த 50 மைலேஜ் இருந்தால் அதுதான் மைலேஜாக இருக்கும். 17 ஓடி இருக்குது, இன்னும் எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 23 கிலோமீட்டர் போயிருக்கு இது வரைக்கும். ஸோ இதுவே நல்லா தான் இருக்குது. இன்னும் என்ன ஒரு 2 போயிடுச்சுன்னா ஒரு குட் மைலேஜ் எடுத்துடலாம். இப்போ சிட்டிக்குள்ளே தான் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அதுலேருந்து 19 வரும்போது நான் வெளியே வந்துட்டேன். 19-20 வரும் தான் வெளியே வந்துட்டேன். ஒரு 3 கிலோமீட்டர் 2-3 எக்ஸ்ட்ரா போச்சுன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். எங்களா இப்போ அப்போ இப்போ நம்ம எங்கே நிற்குதுன்ட்டு எனக்கு லைட்டாக பக்கீர் பக்கீர் தான் இருக்குது. எங்கள் நேர்மையில் பங்கு கூட கிடையாது. ஸோ கரெக்டாக என்ன எவ்வளோ தரும் போகுதுன்னு தெரியல, பார்க்கலாம். இதே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் மைலேஜ் பார்க்க. ஒரே ஒரு டிப்ஸ் தாங்க, கிளட்ச் ரொம்ப பிடிக்கக்கூடாது. ஆனால் சிட்டிக்குள்ளே பிடிக்காம விட்டுருக்கேன். ஆனால் ஹைவேஸில் குறிப்பிட்ட ஸ்பீடு தட்டி நான் ட்ரிக் என்ன யூஸ் பண்ணேன்னா 60-70, நான் அதுலேயே தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் அந்தளவுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் நடக்க நான் கிளச்சை அவ்வளோ பிடிக்கவே இல்லை. இதில் வேறு ஸ்லிப்பர் கிளச் இருக்கனால மோஸ்ட்டாக நான் கிளச் பிடிக்காமே கியர் போட்டுப்பேன். கியர் மட்டும் தான் கிளச் பிடிப்பேன், மற்றபடி எதுக்கும் கிளச் பிடிக்க மாட்டேன். ஸோ சிட்டிக்குள்ளே அப்படி ஓட்ட முடியுமான்னு தெரியல, ஓட்டவும் முடியாது தான் இந்த வண்டி வச்சுக்கிட்டு. இப்போ நான் எத்தனை முறை கீர் மாத்திரம் விட்டும் பாருங்களேன். இங்கே 1 கீரா லைட்டாக மூவ் பண்ண வேண்டிய செகண்ட் கீர் தேர்ட் கீர் போட வேண்டிய நிலம வரும். மறுபடியும் செகண்ட் கீர் ஃபஸ்ட் கீர் போடணும், செகண்ட் கீர் போட்டலாம், தேர்ட் கீர். இப்போது இது நான் எதுவுமே பண்ணல, அப்படியே கீர் போடலாம். ஸோ அதுதான் ப்ரிஃபர் பண்ணுறேன். பார்க்கலாம் இப்போ எங்கே நிற்குதுன்னு சரிங்களா. கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 25 ஓடிடுச்சு, ஆனால் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. எனக்கே தெரிலங்க, ஒரு பிளாங்காக இருக்குது. என்னடா அது சர்ப்ரைஸ்லேயும் இருக்குது, ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ நல்ல ரெஸ்பான்ஸ் தருதா என்னன்னு தெரியல. நான் பழைய 220-30 தான் தரும், பார்க்க 30 போயிடுவான்னு தெரியல, பார்க்கலாம். ரொம்ப பேராசைப்படுற மாதிரி இருக்குது, பட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக அடைக்கிற மாதிரியே லைட்டாக ஃபீல் ஆகுது. 28 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இது வரைக்கும், பட் பரவாயில்ல. 25 தான் பார்த்தேன், 28 வந்துருக்கு. அந்த ஹைவேஸ் போனனால தான் கொஞ்சம் எக்ஸாம் மைல் தருதுன்னு நினைக்கிறேன். இப்போலாம் நம்ம சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், அதனால் கொஞ்சம் நல்லாவே தர மாதிரியாக இருக்குது. பார்க்கலாம் எங்கே போய் நிற்கதுன்னு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கேஸ் மழை வர வர மாதிரி இருக்குது. நம்ம கோபுரில் வாட்டர் ரிசோர்ஸ் வரல. ஸோ இது வரைக்கும் 30 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸோ இப்போ மழை நின்று வண்டி நான் போய் கண்டினியூ பண்ணுறேன் சரிங்களா. 30 கிலோமீட்டர் எப்படி ஓடிச்சுன்னே தெரியலங்க, ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மிஸ்திரி இதுவாகவே இருக்குது. சரி ஓகே, நான் வந்தால் நல்லது தான், ஆனால் ஒரு மாதிரி லைட்டாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கு அப்படின்னு தான் இருக்குது.
ஜாலியா வா 30 கிலோமீட்டர் கொடுத்தேன் ஜாலியா ஓட்டலாமே அங்கே என்ன வண்டியை இன்னும் ஸ்பீடை கம்மி பண்ணி ஓட்டணும் அவ்வளோதான். ஸோ நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு, மலை விட்ட விட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா. சார் இப்போ தான் மலை நின்னது, ஸோ இப்போ நம்ம மறுபடியும் வண்டி கிளப்பிட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். என்ன டெஸ்ட் இப்போ நிற்கணும்னு நினைக்கிறேன்னா அடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தலை. ஏன்னா நம்ம போன மாதிரி அடைக்கும் போதும் கஷ்டப்படுத்தலை. அடைச்சி வெட்டி பார்க்கலாம், அடைச்சி வெட்டி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆ அடைக்கிறான் புள்ள, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுங்க. போது பார்க்கலாம். T1 போயிருக்காரு. இட்ஸ் 31 வந்துச்சாரா? நல்ல மைலேஜ் தான், சூப்பர் மைலேஜுங்க. 31ன்றது நம்ம ஸ்பேர் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டோம். ஸோ இப்போ ஊற்றிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, டீப் 390 BS4 எவ்வளோ மைலேஜ்னா 2023 31. வாவ், ஆனால் ஹைவேஸ்லேயும் அதுலேயும் அந்த ஸ்பீடு மட்டும் கரெக்டாக ஓட்டணும், அதுதான் பிரச்சனை. அது நீங்கள் கரெக்டாக விட்டிங்கன்னா மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சிட்டிலையும் ஓட்டணும், ஹைவேஸ்லையும் ஓட்டணும் சரிங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சார். ஸ்டார்ட் அப் பை. நம்ம இன்னும் நிறைய வீடியோ பண்ண போகிறதில்ல, நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.